இந்த வீடியோல மைல்லி தாம்சன்ஸ் மெத்தட் தான் பார்க்க போறோம் ப்ரூ தட் u = e பவர் x x cos y - y sin y சாட்டிஸ்ஃபைஸ் தி லாப்லேஸ் ஈக்குவேஷன் அண்ட் ஃபைண்ட் f ஆஃப் z கேட்டிருக்காங்க ஆல்சோ ஃபைண்ட் தி கான்ஜுகேட் ஹார்மோனிக்கோ கேட்டிருக்காங்க முதல்ல நம்ம எப்படி எழுத போறோம்னா u = e பவர் x இந்த டம் இருக்குல்ல அது வந்து u ஆஃப் x, y ன்னு எழுத போறோம் u ஆஃப் x, y = e பவர் x ஏன் இங்க x, y ன்னு எழுதுறோம்னா இந்த டம் இன் டம்ஸ் ஆஃப் x அண்ட் y ல இருக்கு அதனால u ஆஃப் x, y = e பவர் x x cos y - y sin y னு வருது இப்போ u x னா என்ன அர்த்தம்னா இது வித் ரெஸ்பெக்ட் டு x க்கு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணனும்னு அர்த்தம் சோ நான் இத என்ன பண்றேனா இந்த டம்லயும் x இருக்கு உங்களுக்கு இந்த டம்லயும் x இருக்கு சோ அதனால நான் uv மெத்தட்ல பண்ணப் போறேன் This is u and this is v. Okay, so u v method ले differentiate पनेगे ना u v dash plus v u dash न वरो. So अनाले first ना इन्ना पन्द्रे u अपडे पोट करें. इधर differentiate पन first इन्ना पने कांगे इधर अपडे उच्चर कांग. इधर अपडे उच्चटे इधर differentiate पने कांगे e power x. अर्थ तो इधर अपडे उच्चटे इधर differentiate पने कांग. इंगे इंगे वन्दे इल्लामे in terms of y लर कनाले इंदर term full away zero न मारेडो. x ல இருக்குறத மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா இத மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ஆயிடும் அது கூட இருக்கிற cos y வந்து நமக்கு அப்படியே தான் இருக்கும் can you understand first நம்ம இத அப்படியே வெச்சிட்டு இத டிஃபரன்ஷியேட் பண்றோம் அதுக்கு அப்புறம் இத அப்படியே வெச்சிட்டு இத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் சோ பண்ணும்போது நமக்கு x மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 cos y மட்டும் வந்துது சரி அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்னா uxx அப்படினா இத திருப்பியும் வித் ரெஸ்பெக்ட் டு x ஆல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் and again இந்த டம்ல x இருக்கு இந்த டம்ல x இருக்கு சோ நான் uv மெத்தட்ல பண்றேன் फर्स्ट என்ன பண்றாங்க இந்த டம் அப்படியே வச்சுக்கறாங்க இத டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா e பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா e பவர் x தான் அடுத்து இத அப்படியே வச்சிட்டாங்க பிளஸ் e பவர் x னு வச்சிட்டாங்க இத டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா x ஆல டிஃபரன்ஷியேட் பண்றோம் சோ அது 0 னு மாறிடும் இந்த டம் அப்படியே தான் இருக்கும் x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இது மட்டும் 1 னு வந்துரும் அப்ப வெறும் cos yன்றது மட்டும் வரும் பிளஸ் இந்த டம்ல வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது e பவர் x cos y னு இருக்கு சோ லைக் நமக்கு அது ஒரு டம் மாதிரி தான் இருக்கு அப்ப e பவர் x இருக்கிற டம் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா e பவர் x cos yன்றது மட்டும் வரும் இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வெச்சுக்கலாம் ஏன் நம்ம இத கண்டுபிடிக்கிறோம் அப்படினா நம்ம வந்துட்டு இப்போ வந்து லாப்லேஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதான் சொல்லணும் லாப்லேஸ் ஈக்குவேஷன் என்னன்னா uxx uyy = 0 நம்ம ப்ரூவ் பண்ணோம் அதாவது ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்றது வித் ரெஸ்பெக்ட் x ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்றது வித் ரெஸ்பெக்ட் y = 0 னு ப்ரூவ் பண்ணோம் சரி uxx நம்ம எடுத்து வச்சாச்சு இப்போ uy எடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த டம்ல வந்து நம்ம y-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணப் போறோமா சோ uv மெத்தட்ல எடுத்துக்கோங்க முதல்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படினா இந்த டம் அப்படியே ஓகே நான் இந்த क्वेश्चन எழுதிட்டே இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு y-ஆல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் uy கண்டுபிடிக்கும் போது this is u and this is v அப்படினு வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றே அப்படினா e பவர் x-ஐ நான் அப்படியே வச்சுக்கறேன் இத நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன் இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா y டம்ஸ் மட்டும் தான் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன் அப்ப x நான் அப்படியே வச்சுக்கறேன் cos y டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படினு சொன்னா - sin y அப்படினு வரும் இந்த டம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு y டம் இருக்கு அப்ப என்ன பண்ணனா இதுக்குள்ளேயே ஒரு uv மெத்தட்ல வரும் சோ அப்ப பாருங்க y அப்படியே வச்சுக்கறேன் sin y டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா cos y னு வரும் பிளஸ் அதுக்கு அப்புறம் sin y அப்படியே வச்சுக்கறேன் y டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 னு வரும் சோ இது முடிஞ்சிருச்சு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன் u அப்படியே வச்சிட்டேன் v' னு பண்ணக்குள்ள உங்களுக்கு இங்க மட்டும் தான் y இருக்கனால x அப்படியே வச்சிட்டு இது இந்த சைடு மாறிடும் மைனஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இது டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இது வந்து uv மெத்தட்ல நான் பண்ணி வச்சிட்டேன் அடுத்து பிளஸ் இந்த டம் நம்ம அப்படியே போடுவோமா x cos y - y sin y into e பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா एक्चुअली y ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்ப இங்க ফুল டம் x னு இருக்கு ஆனா இந்த ফুল டம் 0 னு மாறிடும் அதனால உங்களுக்கு இந்த டம் வரவே செய்யாது அதனால தான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படினா uy அப்படிங்கற டம்ல வந்து e பவர் x into minus x அத sin y minus of தட்ல y cos y இங்க y cos y plus 1 into sin y அப்படினு எடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அண்ட் அகைன் என்ன பண்ணப் போறோம் இத வித் ரெஸ்பெக்ட் டு y கே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணப் போறோம் சோ அப்ப வந்து என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா ஓகே நான் இங்க பண்ணி காட்டுறேன் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம இத ப்ராப்பரா எழுதிக்கலாம் e பவர் x இதுக்கு அப்புறம் minus x sin y minus y cos y minus sin y அப்படினு வரும் இந்த மைனஸ் நம்ம என்ன பண்ணிக்கோ உள்ள கொண்டுட்டு போயிக்கோ அடுத்து நம்ம இப்ப uyy பண்ணப் போறோம் uyy பண்ணும்போது இத u னு வெச்சிரேன் இத ஃபுல்லா நான் v னு வெச்சிரேன் அப்ப என்ன ஆகும் u-வை நம்ம அப்படியே வெச்சுக்கலாம் v-ஐ நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கனா லைக் y-க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணு -x அப்படியே வெச்சுக்கலாம் sin y-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கனா cos y அதுக்கு அப்புறம் இது என்ன ஆகுது uv மெத்தட்ல வருது சோ நம்ம தனியா அழகா அத வந்து ஒரு பிராக்கெட்ல u v dash cos v டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா sin y அப்படின மாதிரி வந்திருக்கும் அடுத்து என்ன ஆகும் அந்த பிளஸ் cos y நம்ம அப்படியே வெச்சுக்கணும் y டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 னு வந்துரும் அடுத்து மைனஸ் இதுவும் வந்து என்ன இருக்கு ஒரு y டம் அத இருக்கு அதனால sin y டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா cos y னு வரும்
அடுத்து என்ன பண்ணுவோம் இத அப்படியே வச்சிட்டு இத டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் நம்ம y க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணனால இது வந்து அப்படியே ফুল டம் 0 னு மாறிடும் நம்மளால அடுத்த டம் போடவே வேண்டாம் நான் ஜஸ்ட் எழுதி காட்டுறேன் -x sin y y cos y sin y உங்களுக்கு என்னன்னு மாறும் இது வந்து 0 னு மாறும் இந்த டம் நாம போடவே மாட்டோம் அப்ப இத ப்ராப்பரா எழுதும் போது என்ன ஆகும் e x minus x cos y இந்த இடத்துல மைனஸ் இருக்கு இந்த மைனஸ் உள்ள போயிடுச்சு அப்படினா plus y sin y அப்படினு வரும் நெக்ஸ்ட் இந்த மைனஸ் உள்ள போயிடுச்சு அப்படினு சொன்னா minus cos y னு வரும் நெக்ஸ்ட் இங்க minus cos y தான் இருக்கு நம்ம இந்த மைனஸ் வந்து இது இதுக்கு மட்டும் தான் பொருந்தும் இந்த ரெண்டு டம்க்கு மட்டும் தான் பொருந்தும் சோ அந்த மாதிரி இப்படி இருக்கு ஓகே சோ அதனால தான் இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படினா இப்போ வந்து e power x டம்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு போறாங்க இப்போ minus x e power x cos y அதுக்கப்புறமேட்டு பிளஸ் ஒய் இ பவர் எக்ஸ் சைன் ஒய் அப்புறம் மைனஸ் இ பவர் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் இ பவர் எக்ஸ் காஸ் ஒய் அப்படின்னு வருது ஸோ இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஓகே ஃபைன் இதுதான் வந்து இ பவர் ஒய் ஒய் ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இது கரெக்டான ப்ரூஃப் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் இந்த ஈக்குவேஷனில் இ பவர் எக்ஸ் உள்ள போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆக்சுவலி என்ன வரும் அப்படின்னா இ பவர் எக்ஸ் உள்ள போயிடுச்சுன்னா x cos y e power x minus y sin y e power x அப்படினு வந்திருக்கும் அடுத்து plus e power x cos y plus e power x cos y னு வருது சோ இப்போ நம்ம இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணி பாருங்க இங்க வந்து minus e power x cos y னு இருக்கு இங்க plus e power x cos y னு இருக்கு minus e power x plus e power x அது கேன்சல் ஆயிடும் அதுக்கு அப்புறம் e power x x cos y னு இருக்கு இங்க வந்து minusல இருக்கு ஸோ இது இங்கே மைனஸில் இருக்குது இங்கே ப்ளஸில் இருக்குது ஸோ எல்லாமே கேன்சல் ஆகி உங்களுக்கு ஆன்சர் ஜீரோன்னு வந்துடும் ஸோ அப்போ என்னன்னு சொல்லுவீங்க இந்த நம்ம எடுத்துக்கிட்ட அந்த யூ வந்து உங்களுக்கு யூ வந்து சாட்டிஸ்ஃபைஸ் லாப்லஸ் ஈக்குவேஷன் வந்துடும் சரி நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இன்டர்கல் ஓவர் யூஎக்ஸ் இசட் கமா ஜீரோ மைனஸ் ஐ யூ ஸோ மைனஸ் யூஐ இசட் கமா ஜீரோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இன்டர்கல் ஓவர் யூ எக்ஸ் இங்கே அதுக்கப்புறம் ஒரு மைனஸ் வரும் அப்புறம் ஐ போட்டு யூஐ இசட் கமா ஜீரோ எஃப் ஆஃப் இசட் ப்ளஸ் சின்னு வரும் சரி இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒய் இஸ் ஈக்குவல் சாரி எக்ஸுக்கு பதிலாக இசட்டு ஒய்க்கு பதிலாக நம்ம ஜீரோன்றதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஓகே இதில் யூஎக்ஸில் யூஎக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக இசட்டு ஒய்க்கு பதிலாக ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்போ இங்கே இந்த இடத்துல பாருங்கள் இதுதான் யூஎக்ஸு எக்ஸுக்கு பதிலாக இசட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும் இ பவர் இசட்டுன்னு வரும் இசட் இன்டு ஒய்க்கு பதிலாக ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணும் மைனஸ் ஒய்க்கு பதிலாக ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணும் சைன் ஜீரோ அப்படின்னு வரும் ப்ளஸ் இ பவர் எக்ஸுக்கு பதிலாக இசட்டு அப்புறம் ஒய்க்கு பதிலாக ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணும் அப்போ உங்களுக்கு ஆக்சுவலி டேர்ம் என்னாகும் இ பவர் இசட் இன்டு இந்த இடத்துல காஸ் ஜீரோட வேல்யூ ஒன்று அதனால் இசட் இன்டு ஒன்னு வந்திருக்கும் இது ஃபுல் டேர்ம் ஜீரோன்னு ஆகிடும் அதுக்கப்புறமேட்டு ப்ளஸ் இ பவர் இசட் இன்டு காஸ் ஜீரோட வேல்யூ ஒன்று அதனால தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே இடத்துல இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டிருக்காங்க இ பவர் இசட் இன்ட்டு இசட் மைனஸ் ஒன் மைனஸ் ஜீரோ ப்ளஸ் இ பவர் இசட் இன்டு ஒன் ஓகே ஸோ அந்த மாதிரி இது வந்து என்னென்னா நம்ம வந்து யூஎக்ஸுக்கு நம்ம இசட்டுக்கு எக்ஸுக்கு பலா இசட்டு ஒய்க்கு பலா ஜீரோ அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுறதோட டேர்மு அடுத்தது பாருங்கள் யூ ஒயில் கொண்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸுக்கு பதிலாக இசட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இசட் இன்டூ மைனஸ் சைன் ஜீரோ அப்படின்னு வந்திருக்கோம் அடுத்தது மைனஸ் சைன் ஜீரோன்னு வரும் ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு காஸ் ஜீரோன்னு வரும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு சைன் ஜீரோட வேல்யூ ஜீரோ ஸோ டோட்டலாக இது காலி சைன் ஜீரோட வேல்யூ ஜீரோ இது ஜீரோ இன்ட்டு எனி நம்பர் ஜீரோ ஸோ இந்த இ பவர் இசட்னு மட்டும் தான் இருக்குது இ பவர் இசட் இன்ட்டு ஜீரோவும் எல்லாமே ஜீரோன்னு ஆகிடும் ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த டேர்ம் ஃபுல்லாகவே இருக்காது லைக் நம்ம என்ன பண்ணுறோம் மைனஸ் ஐ இன்ட்டு யூஐ ஆஃப் இசட் கமா ஜீரோன்னு தானே போடுறோம் அந்த டேர்ம் ஃபுல்லாகவே ஜீரோங்கிறதால அதை இங்கே இந்த இ பவர் இசட் அது ஃபுல்லாகவே ஜீரோன்னு ஆகிடும் அடுத்தது என்னாகுது நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த இமேஜினரி பார்ட்டோட வேல்யூவும் கிடைக்காதா இப்போ நம்ம இதை மட்டும் எடுக்கும்போது இன்டர்கல் ஓவர் இ பவர் இசட் இன்ட்டு இசட்னு வரும் ஓகே இ பவர் இசட் இன்ட்டு இசட் ஏன்னா இசட் கூட இது பண்ணினா ஜீரோ தான் ஆகிடும் ப்ளஸ் இ பவர் இசட்னு மட்டும் வந்திருக்கும் இன்ட்டு டி இசட்னு வரும் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் இ பவர் இசட் இன்ட்டு இசட்னு எழுதியிருக்கேன் ப்ளஸ் இ பவர் இசட்னு வந்திருக்கு ஓகே இன்ட்டு டி இசட்
ஓகே ஃபைன் நமக்கு இதுதான் கடைசியா வருது இப்போ நம்ம என்ன பண்ணனும் இன்டெக்ரலும் dz ட கொண்டு போலாம் இன்டெக்ரல் ஓவர் e பவர் z z dz plus இன்டெக்ரல் ஓவர் e பவர் z dz னு வரும் e பவர் z பண்ணீங்கன்னா நீங்க உங்களுக்கு e பவர் z தான் வரும் இன்டகிரேட் பண்ணீங்கன்னா ஆனா இந்த டம்ல பாக்கும்போது உங்களுக்கு எப்படி வரும் e பவர் z z இன்டகிரேட் பண்ணீங்கன்னா ஹைலைட் மெத்தட யூஸ் பண்ண போறோம் ஹைலைட் மெத்தட யூஸ் பண்ணும்போது எக்ஸ்போனென்ஷியல் தான் கடைசில இருக்கு அதனால நம்ம e பவர் z dz வந்து நம்ம என்னென்ன எடுத்து போனா dv னு எடுத்து போவோம் z is equal to நம்ம u னு எடுத்து போவோம் சோ u dv இன்டெக்ரல் ஓவர் u dv is equal to uv minus இன்டெக்ரல் ஓவர் v du னு தான் ஃபார்முலா சோ திஸ் இஸ் எனக்கு u ஓட வேல்யூ இருக்கு u ஓட வேல்யூ என்னது z v ஓட வேல்யூனா இது ரெண்டத்தையும் நீங்க இன்டகிரேட் பண்ணனும் இன்டகிரேட் பண்ணீங்கன்னா e பவர் z னு வரும் மைனஸ் அண்ட் அகைன் உங்களுக்கு v is equal to e பவர் z னு மட்டும் வருமா பை e பவர் z into du ஓட வேல்யூனா dz னு வரும் அப்ப அடுத்து z e பவர் z மைனஸ் e பவர் z dz பண்ணீங்கன்னா e பவர் z னு வரும் இத கொண்டு போய் இதுக்கு பதிலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா z e பவர் z மைனஸ் e பவர் z இதோட வேல்யூல பிளஸ் e பவர் z னு போறோம் இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுனா z e பவர் z னு வரும் தட் இஸ் ஹியர் f ஆஃப் z ஓட வேல்யூ ஓகே f ஆஃப் z ஓட வேல்யூ என்னது z e பவர் z பிளஸ் c னு வருது சிம்பிள் வெறும் இந்த ஃபார்முலா போறோம் இதுல ஃபுல்லாவே ஜீரோன்னு மாறிடுது இந்த டேர்ம் மட்டும் தான் நமக்கு ரிமைனிங் இருக்கு அந்த டேர்முக்கு மட்டும் நம்ம இன்டகிரேட் எடுக்கிறோம் எப்படி இன்டகிரேட் எடுக்கிறோம் ஹைலைட் மெத்தட் மூலமா நம்ம இன்டகிரேட் எடுக்கிறோம் சரி இப்போ ஃபைனலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இதோட காஞ்சிகேட் ஹார்மோனிக் மட்டும் கண்டுபிடிக்கணும் அது ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸி என்ன பண்ணணும்னா எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் இ பவர் இசட்னு வருதா இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் ஐவை போடணும் இங்கேயும் இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் ஐவைன்னு போடணும் இப்போ எக்ஸ் பிளஸ் ஐவை இன்ட்டு இது எப்படி எழுதலாம் இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஐவைன்னு எழுதலாம் கரெக்டாக இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஐவை அடுத்தது என்ன பண்ணலாம்னா இ பவர் ஐவை இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்னா காஸ் ஒய் பிளஸ் ஐ சைன் வைனு எழுதுவோம் இது வந்து 12th ஸ்டாண்டர்டில் ஒரு ரிசல்ட்டாக வரும் இ பவர் ஐவைங்கிறது எப்படி எழுதலாம் ஏன்னா நமக்கு ரியல் பார்ட்டுக்கு அப்படி எழுத முடியாது இ பவர் எக்ஸ்னா அப்படியே தான் வரும் இ பவர் ஐவையை மட்டும் காஸ் ஒய் பிளஸ் ஐ சைன் வைனு எழுதுவோம் அடுத்தது என்ன ஆகும்னா லைக் இப்போ நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் சரி நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இதை மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் அப்போ என்னாகும் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் இன்ட்டு இ பவர் எக்ஸ்னு வரும் இன்ட்டு காஸ் ஒய் பிளஸ் ஐ சைன் ஒய் அப்படின்னு வந்திருக்கும் அடுத்தது என்ன பண்ணுறேன்னா இதை வந்து இப்போ உள்ளே கொண்டுட்டு வரேன் அப்போ என்னாகும் எக்ஸ் இ பவர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் இ பவர் எக்ஸ் இன்ட்டு ஐ சைன் ஒய் அதுக்கப்புறம் இதை கொண்டுட்டு வந்தீங்கன்னா பிளஸ் ஐ ஒய் இ பவர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் பிளஸ் ஐயோ ஐயோ மல்டிப்ளை பண்ணுவோம் மைனஸ் ஒன்னு வந்துடும் அதனால் மைனஸ் ஒய் இ பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய் அப்படின்னு வருது இப்போ ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக பிரிக்க போகிறோம் அப்போ இது இது வந்து உங்களுக்கு லைக் இமேஜினரி பார்ட் இருக்குது ஐ ஐன்னு சொல்லிட்டு இமேஜினரி பார்ட் இருக்குது அப்போ ரியல் பார்ட் என்னென்னு எழுதுவீங்க எக்ஸ் இ பவர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய்னு எழுதுவோம் வேறு ப்ளஸ் ஒய் இ பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய்னு வரும் ப்ளஸ் மைனஸா ஓகே மைனஸ் அதுக்கப்புறம் ப்ளஸ் ஐயை காமனாக வெளில எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ் இ பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய் ஐயை காமனாக எடுத்தீங்கன்னா ஒய் இ பவர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய்னு வந்திருக்கும் அப்போது இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நீங்கள் ரியல் யூன்னு எடுத்துப்பீங்க இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நீங்கள் வீன்னு எடுத்துப்பீங்க அப்போ லைக் நம்ம என்ன சொல்கிறோம் காஞ்சிகேட் ஹார்மோனிக்னா நம்ம வியோட வேல்யூ எடுத்து எழுதுறோம் வி தான் இதுதான் வந்து காஞ்சிகேட் ஹார்மோனிக் அப்படின்ன மாதிரி நம்ம எடுத்து எழுதுறோம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்